ஹலோ லைக்கர்ஸ், இன்னைக்கு பொன்மொழிகள் வரிசையில நாம முதலாவதா தெரிஞ்சுக்க இருக்கிற பொன்மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது பெரிய விஷயம் அல்ல, அதற்கான உங்களின் நடவடிக்கை என்ன என்பதே முக்கியம். சொன்னவங்க எபிக்டிக்டஸ். இரண்டாவது பொன்மொழி, நமது அறிவு திண்மையும் செயல்படும் திறனும் வளர்வது அன்பினாலே. சொன்னவங்க எமர்சன். மூன்றாவது பொன்மொழி, நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் மறைந்திருக்கும் பெருங்கடல் நீ. சொன்னவங்க ரூமி. நாலாவது பொன்மொழி, வேளாண்மை என்பது சூழலுக்கு ஏற்ப செய்வது, உலகம் முழுக்க ஒரே பயிர்கள் உரங்கள் பயன்படுத்த முடியாது. சொன்னவங்க நம்மாழ்வார். ஐந்தாவது பொன்மொழி, என் கோமாளித்தனம் ஒன்றே எனக்கு போதும், எல்லாரையும் விட என்னை உயரத்தில் வைத்து அழகு பார்த்தது அதுதான். சொன்னவங்க சார்லி சாப்ளின். ஆறாவது பொன்மொழி, கண்ணாடிதான் என் சிறந்த நண்பன், நான் சிரிக்கும்போது அது அழுததே இல்லை. சொன்னவங்க சார்லி சாப்ளின். ஏழாவது பொன்மொழி, வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற ஒவ்வொரு அனுபவமும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஓர் ஆசீர்வாதத்தை உள்ளே வைத்திருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை கண்டுபிடிப்பதே தந்திரம். இது கர்மா பலன். வாழ்வில் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள்.